வணக்கம். இன்றைக்கி நம்ம சவுத் ஃபேஸிங் பிளாட் பற்றி பார்க்க வந்திருக்கோம். பிளாட்டோட சைஸ் வந்து நார்த் சைடும் சவுத் சைடும் 25 அடி இருக்குது, வெஸ்ட் சைடும் ஈஸ்ட் சைடும் 33 அடி இருக்குது. மொத்தம் ஏரியா 825 ஸ்கொயர் ஃபீட். என்ட்ரன்ஸில் ரோடு இருக்குது, ரோட்லேருந்து போர்ச் போட்டிருக்கோம். ஏழைக்கால் அடி இருக்குது, அதுலேருந்து 10 அடி 6 இன்ச் இருக்குது போர்ச். மெயின் டோர் வந்து மெயின் டோர் வழியாக ஹால் போகிறோம். மெயின் டோர் வந்து 3.5 அடி போட்டிருக்கேன். விண்டோ வந்து 3 அடி விண்டோ போட்டிருக்கேன். ஹால் சைஸ் பார்த்தோன்னா 14 அடி 6 இன்ச் இருக்குது. ஈஸ்ட் சைடும் ஒரு விண்டோ 3 அடி விண்டோ போட்டு 4 அடி விண்டோ போட்டிருக்கேன். வெஸ்ட் சைடு 2 பெட்ரூம் இருக்குது. சவுத் வெஸ்ட் கார்னரில் உள்ள பெட்ரூம் சைஸ் பார்த்தோன்னா 9 அடி 7.5 இன்ச்சுக்கு பத்து அடி இருக்குது. இது அட்டாச் டாய்லெட்டோடு உள்ளது இருக்குது. அந்த டாய்லெட் சைஸ் பார்த்தோன்னா 6 அடி இருக்குது. 6×3.5 அடி இருக்குது, 1 லிட்டர் இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் பார்த்தோன்னா அந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தோன்னா 10 அடி இருக்குது. பத்துக்கு 10 இருக்குது. இதுவும் அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த டாய்லெட் சைஸ் பார்த்தோன்னா 4 அடி இருக்குது. 4×4 அதே அளவு தான். கீழே அந்த டாய்லெட் இருக்கு இல்லையா, 6 அடி தான் வரும். நமக்கு இந்த கார்னர் வந்து வாயு மூலை, அதாவது நார்த் பெஸ்ட் கார்னர் வந்து வாயு மூலை. இந்த முக்கில் டாய்லெட் போடணுன்னா போட்டுக்கலாம். எக்கனாமிக்காக நமக்கு இதில் போடுறதில் பைப், அந்த பைப் ட்ரைனேஜ் பைப்பு, நம்ம இன்லெட் அவுட்லெட் பைப்பு எல்லாமே அப்படியே விளைய முடியும். அப்புறம் இந்த கார்னரில் நீங்கள் தனியாக பைப் அடித்தாலும் ட்ரைனேஜ் பைப் அங்கே ஒரு இது போடணும், ஒரு சாம்பர் போடணும், இதில் ஒரு சாம்பர், நிறைய சாம்பர் வரும். அதனால் இந்த எக்கனாமிக்காக இருக்கட்டும் மெயின். நான் இந்த இதில் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அஞ்சு கிச்சன் சைஸ் பார்ப்போம். கிச்சன் சைஸ் வந்து ஏழு அடி 9 இன்ச்சுக்கு 8 அடி. நம்ம ஹால் சைஸும் அதே தான். ஹாலில் நம்ம அந்த அகலம் கொடுக்கல இல்லையா, அதுவும் அதே அளவு தான் வரும். கிச்சனுக்கு ஹாலுக்கும் போகிறதுக்கு ஒரு ஓப்பனிங், 3.5 அடி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். ஹாலிலிருந்து 2 பெட்ரூம் போகும்போது இதுலேயும் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட் சைடு இது ஒரு வாஷ் பேஷன், அதாவது ஸ்லாபு மாதிரி போட்டு நம்ம சிங்க் வாஷ் பேஷன் வச்சுக்கலாம். கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்கேன். கிச்சன் விண்டோ இருக்குது. சுற்றி இருக்கிற ஏரியா பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் சவுத் சைட் பார்த்தோம்னா பெட்ரூம் சைட்லேருந்து பார்த்தோன்னா 3 அடி வருது. வெஸ்ட் சைட் 2 அடி இருக்குது. நார்த் சைடு நமக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இதாகிடுச்சு. ஈஸ்ட் சைடு ஒரு 3 அடி இருக்குது. ஓகே, ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோன்னா
635 ஸ்கொயர் ஃபீட் வருது. அந்த ஒருத்தர் செக் பண்ணி பார்த்து ரவுண்டாக 635 போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.